ஓகே, அனதர் பேட்டில் ஆன் கேசிசி வெர்சஸ் இந்தியன் ஸ்குவாட். அருமையான டீம் சூப்பர் கனெக்ஷன் இது. மேக்ஸிமம் அக்கவுண்ட் கிட்ட இருக்கு. பால் தெரிஞ்சிச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. மை டியர் மாத்தாண்டன் பா, எம்மா தூரம் போய் வந்துருக்கு. ஸ்ட்ரைட்ல நேத்துல இருந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஓவர் பிக் ஓவர் 15 ரன்ஸ் வந்திருக்கு. அதே தெரிஞ்சிருச்சு விண்டு. விக்கெட் அக்குனோட ஸோ 19 ரன்ஸ் லாஸ் ஆஃப் 1 அப்படின்றது தான் ஸ்கோர் அப்டேட் லாஸ்ட் 2 ஹவர்ஸில். ஆஹா ஆஹா ஆஹா, இது என்ன அடினே ஒன்றும் புரியல. வந்த வழியாக அமைச்சிருக்கு. த பீஸ்ட் ஹிட், த பீஸ்ட் ஆன் ஃபயர் மோட். ஆஹா ஆஹா ஆஹா, எங்கேயோ போயிடுச்சு. அப்பா நல்லா மாடிச்சு, ஒன்றும் முடியாது. ஆக்சுவலி என்னன்னா, விண்டு வந்து ஆஃப் சைடில் அப்படின்னாலுமே வந்து வீல விளையாடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபயர் மோட்ல இருக்கிறது சுரேஷ். இதெல்லாம் கேட்டாங்க, பாடி அட்டாக் பண்ணு அப்படின்னாங்க. கரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஸ்கோர் வந்து 30+ வந்திருக்கு லாஸ்ட் 3. ஆ அருமை, சூப்பரானியா இருக்கு. ஆ நைஸ்லி போல், அருமை. சஃபல் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஃபீல்டர் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க, நம்மளால் பார்க்க முடியல. அண்ட் டேக்கன், நைஸ்லி டேக்கன், சூப்பர். முக்கியமான விக்கெட், ஏன்னா இது லெஃப்ட் ஹேண்டரோட விக்கெட். 33 ஓவர் நம்பர் 4 பிரக்தீஷ், மறுபடியும் டீம் இந்தியன்ஸ்க்கு வந்து ஆன் ஸ்ட்ரைக்கில். இந்த ஷார்ட் மிஸ் பண்ண தெரியும், சவுண்டு போட்டு தான் போகிறாரு. ஏன்னா இந்த மாதிரி டெலிவரிஸ்க்கு வந்து ஹிட் கிடச்சிது பேட்லேருந்து. சிங்கிள் இந்த பால், குட் ஷாட். பட் ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் கிடைக்கும். மேலதான் இது, கொடிதான், கேட்ச் பிடிக்கலாம். ஆ மை காட், டிராப் பண்ணிட்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்க. பிக் டிராப் இது, ரொம்ப நேரம் பவுல் மேல இருந்தது, கஷ்டம். ரொம்ப ஹைட்டு, அதே சமயம் மேல பாத்துட்டு எடுக்கிறது கஷ்டம். பிக் மிஸ் இது. மாட்டாங்க, சிங்கிள். ஆஹ் இட்ஸ் அ பிக் மிஸ், கட்டாயமா பிக் மிஸ். ஏன்னா இந்த மாதிரி பால், ரெண்டு பால் மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஓவரில், ரெண்டுமே சிங்கிளாக மாறி இருக்கு. 4 ஓவருக்கு 39 ரன் விளையாடிருக்காங்க டீம். வரா லாஸ் ஆஃப் 2. ஆஹ் விக்கெட், விக்கெட்டுக்கான ட்ரை, பேங் த டார்கெட். இந்த விக்கெட் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. சார் நியூமேன் அஜய் உள்ளே வந்திருக்கிறாரு. ரொம்ப குயிக்காக இருக்கு போல், அதனால வந்து பிக்கப் பண்ணுறது கஷ்டம். பிக்கப் பண்ணிட்டா நிறுத்தவே முடியாது. அதுக்குள்ளே ஓடி நின்றுட்டாரு. ரெண்டு பேருமே நல்லா 360 ஆடுவாங்க, அதனால விக்கெட்டுக்கு ட்ரை இருக்கும்.
டவுன் ட்ராக் நல்ல ஷாட், ஆனா டிஸ்டன்ஸ் கிளியரா வருது கஷ்டம், ஏன்னா ஸ்ட்ரைட்ல ரொம்ப பெருசு பவுண்டரி. இன்னும் நல்லா அடிக்கணும், விண்டு அப்படியே வந்து இழுத்து வந்துருச்சு. மாதவரம் பாலா ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஆஃப் மார்க் ஸ்ட்ரைட் அவே. ஆஹா ஆஹா, அருமை, சூப்பர் பிக்கப். இது நத்திங் ராங் வித் டெலிவரி, பால்ல குறைய சொல்ல முடியாது, நல்ல பால் அது. தி பிக்கப் நல்ல, சூப்பர் பிக்கப் ஷாட். வாவ், நைஸ்லி பால், நைஸ்லி பால். ஆஃப் அண்டர் ஏஜ் டு பால், நோ ரன்ஸ். பால் நம்பர் 3. ஆ யாக்க சேதர விட்டுருக்காரு. சஞ்சீவ் பேட்டர் அசோக் வந்த முத பாலே ஸ்விட்ச் 8, பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக திரும்பினாங்க. முன்னாடியே செட் ஆகிருந்தாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் நல்லா இப்போ வைட் த்ரோ வச்சாங்க. கனெக்ஷன் பவுண்டரிக்கான கனெக்ஷன் இல்லை, சின்ன மிஸ்பி இல்லைங்க. வாட்ரு அடிச்சு விட்டாங்க. ரொம்ப நாள் டீம் 50 நம்பர் ரீச் பண்ணியிருக்காங்க.8 வந்துருச்சு, அருமை, 60 ரன் வந்துருக்கு. அப்பதான் சேலஞ்சிங்கான ஸ்கோர்ஸ், 70ன்றதே சேலஞ்சிங்கான ஸ்கோர் இருக்கும் பர் ஓவர் 10 அப்படின்றது. நைன் ரன்ஸ் வந்துருக்கு. லாஸ்ட் பால் அசோக், எனக்கு ஓடுறதுக்கு அவசியம் இருக்காது, அசோக் நல்லா விளையாடுவாங்க. இங்கே வந்து ஃபீல்டு இல்லை. அண்ட் ஃபைனல் ஓவர் 10 ரன்ஸ் வந்துருக்கு. அண்ட் நல்ல ஃபினிஷ் தான் அது, ஏன்னா விண்டு வந்து ஆஃப் சைடில் இருக்கும் போது இது ஒரு நல்ல ஸ்கோர். இருந்தாலும் சேசிங்ஸ் வந்து டஃபாக தான் இருக்கும் ஆப்போனன்ட் கூட. டீம் பாலா எப்படி சார் ஹேண்டில் பண்ணாலும் பார்க்கலாம், சேசிங் பார்த்துடலாம். 62 ரன் டார்கெட், 7 ஓவருக்கு காற்று பின்னாடி. ஆஹா, முத பாலே ராக்கெட்டிங்க பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குன்னு. சூப்பர் பிக்கப் ஷாட் அண்ட் இட்ஸ் மேக்ஸி. எந்த பக்கம் காற்றா இருந்தாலும் நம்ம கூடி பறகுது. மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு. ஆஹா, இது காற்றே இல்லை, பிளான்ல இல்லாத ஒரு ஹிட்டு. 6 2-2, ரெண்டுமே வேட்டை. காத்து ஆஃப் சைடில் இந்த அளவுக்கு வீசுது, அப்பதான் போன 4-6 போயிருக்கு. அதுதான் பெரிய விஷயம். அருமை, அருமையான ஒரு கேட்ச். டபுளுக்கான கால் இருந்தது, திக்கான எஜ் பேட்ல சரியா பாட்டல. டீமுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. கால் ஃபார் 2 இருந்தது, பட் நின்ட்டாங்க. ராம் டு முரளி நின்ட்டாங்க. ஓவர் நம்பர் 2 சுரேஷ் கிட்ட இருந்து மதபால் முரளி வசிங்கல், அதை எடுக்க முடியல. நல்ல ஒரு ஃபீலிங். இந்த ஸ்கோர் கொஞ்சம் டைட்டாக தான் போகும், ஏன்னா வந்து பவுண்ட்ரி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆஃப் சைடில் தான் காற்று அப்படின்னும் போது. பட் கனெக்ட் பண்ணி ஒரு 2-3 6 அடிச்சாங்க, குயிக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா மேட்ச் கேம் வந்து ஃப்ரீ ஆகிடும். 2 சிங்கிள்ஸ், நைஸ் பால், டாட் பால், நைட்லி ப்ளைட். சிங்கிள் கிடைக்கும், காற்றுல கொஞ்சம் குப்பையெல்லாம் கொண்டு வந்துடுச்சு. ஈஸி த்ரோ, வந்து ஸ்ட்ராங்கான த்ரோ, கையில் அடிச்சிருக்கணும், பேக்கப் வந்துருக்கணும். பேக்கப்பில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு 2. ஆஹா, ஓவர் ஸ்டெம்ப், கொஞ்சம் கீழே வந்துருந்தா டெம்பிள் பட்டிருக்கோம், அப்படி இல்லைனா பேட்டில் போட்டிருக்கோம். டாட் பால். ஸோ ஃபீல் சேஞ்ச் இருக்குது கொஞ்சோண்டு,
மழை எப்போ பெய்யும்னு இருக்கு, செமி எப்படி போகணும் இல்லை. செமிஸ் வந்து ஓவர் குறைஞ்சி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் முடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே உடனே நடத்த வேண்டியிருக்கும். சிங்கிள் 20 ஓவர், டூ ஓவர்ஸ் 21 ரன்ஸ் இருக்குது. மூணாவது போகிறதுக்கு சதீஷ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ளே கொண்டு வராங்க, நல்ல லேட் கட் ஷாட். சிங்கிளுக்கு சான்ஸ் இருக்குது 22, இன்னும் 40 ரன் விளையாடணும் கம்ப்ளீட்டாக 29 பாலில். சேலஞ்சிங் இருக்குது, ரெண்டு டீமுக்குமே நல்ல சான்ஸ் இருக்குது. பிகாஸ் லெஃப்ட் ஹேண்டர் நல்ல கீ இருக்குது இப்போ. ஆஹா, அருமையான பால். இந்த மாதிரி பால் வந்து சேலஞ்சிங்கான பால் பேட்டர்ஸ்க்கு. நல்லா ஃப்ளைட் பண்ணி தூக்கி போட்டார் ஒரு கட்டர். சிங்கிள் சதீஷ் டூ முரளி, நைஸ்லி பால். அண்ட் இது வந்து பாலாக்கு சூப்பர் ஓவர். உண்மையாகவே கேமை பிடிச்சி டைட் பண்ணி ரெண்டு டீமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்த ஓவர். ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நிப்பாட்டு போறாரு சதீஷ். சூப்பர் 24 ரன் வந்திருக்கு, லாஸ் ஆஃப் 1 விக்கெட். ஸோ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான ஓவர். ஆஹா ஆஹா, அருமை குயிக்கர். ஓவர் நம்பர் 4 சுரேஷ் விட்டு கொடுக்கல, ரொம்ப குயிக்காக இருந்திருக்கு பாலு. சரி, லெஃப்ட் ஹேண்டர் மேலே நிறைய பிலீவ் இருந்தது பேட்டிங் சைடுக்கு, பட் நிறைய டாட் பால் அவர்கிட்ட தான் வந்திருக்கு. ஆஃப் த கனெக்ஷன், இட்ஸ் எ வெரி குட் கனெக்ஷன். விண்டு வந்து மாறிடுச்சின்னு சொன்னேன் கரெக்டாக ஸ்கொயரில். அதே மாதிரி மேக்ஸிமம் சூப்பர் கனெக்ஷன், இதுக்கு தான் காத்துட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் சூப்பர் கனெக்ஷன் முதல்ல இருந்து. அடுத்த பால், சேம் பால் பட் நோ ரிசல்ட். சிங்கிள் கிடைக்கும். அண்ட் போன ஓவர் வந்து டீம் பாலாக்கு, அதாவது இந்தியன் லெவனுக்கு. பட் இந்த ஓவர் வந்து கம்ப்ளீட்டா கேசிசிக்கு, 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல 15 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல, 39 ரன் வந்திருக்கு போர்டில். 18-23 சதீஷ் தான் வந்து கீ கொடுத்தாரு இது கேமுக்கு, டீம் இந்தியனுக்கு. பாலாகு டாட் பால். டோட்டலாக கிளைமேட்டே மாறிடுச்சு, மேலே போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ் இல்லை, ரெண்டு சான்ஸ் இருக்கு, ரெண்டு சான்ஸ். 21-16 ஆஹா, பால் வந்து தொங்கிடுச்சு, நிறுத்திட்டாங்க பாலை. முன்னாடி உடச்ச மேக்ஸி பா, விண்டு இருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு கரெக்டாக. அதுதான் முரளியோட சாங் சோன் அது மேக்ஸிமம். கட்டாயமா வந்து சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி இடத்துல. விண்டு இருக்கும் போது முரளி அப்படின்ற ஒரு பேட்டருக்கு போலிங் போடுறது சூப்பரா பிடிச்ச சதீஷையும் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் 2 ஓவர். ஸோ 5 ஓவருக்கு 55 வந்துருச்சு, இன்னும் 12 6 முரளி.